பப்பு பப்புன்னு கலாச்சிட்டு இருந்தேன்லாம் கூப்பிட்டு வச்சு அப்பு அப்புன்னு அப்பி இருக்காப்புல ராகுல் காந்தி. சும்மா சொல்லக்கூடாது சார், பேயாட்டம் ஆடி இருக்காரு பரிசா. அது சாதாரண ஆட்டம் இல்ல, காஞ்சனா பாட்டு போர் எடுத்த மாதிரி ஒரு ஆட்டம். அவரை வச்சு இப்படி மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி மிமிக்ரி பண்ண எல்லா வாயிலையும் ஜாங்கிரிய வச்சு அடைச்சிருக்காப்புல. பேசுவிய எங்க இப்ப பேசுக பாப்போம் அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்காப்புலன்னு வைக்கல. அதாவது பாவம் இருந்தாலும் அவங்களையும் தப்பா சொல்லக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு போற இடத்துல எல்லாம் நைட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி திருக்குறளா சொல்றாங்க, ஆனா ஒண்ணு தேர்த்த முடிய மாட்டேங்குது. ஒத்த வார்த்தையில சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டா மனுஷன். நானும் தமிழ தாண்டா அப்படின்ட்டு, நானும் மதக்காரன் தாண்டா. நாடாளுமன்ற திருவிழால ராகுல் ஐயா சுத்தின அந்த ரங்கராட்டினத்தை தான் நம்ம இப்ப ரிவர்ஸ் சுத்த போறோம். சுத்துவோமா? வணக்கம், இது அரசியல் கூத்து. நான் குத்து அறிகோபி. ராகுல் காந்தி எல்லாம் என்னடா ஒரு ஆளு, அவர் அரசியல் தெரியுமா இல்ல வேற எதுவும் தெரியுமா? அது ஒரு அம்மாஞ்சிடா. இவரையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படித்தான் இந்த கட்சியை நம்பி இருக்கீங்களோ அப்படின்ட்டு. வெளிக்கட்சிக்காரன் மட்டும் இல்ல, உள்ள இருக்க வேண்டியது கூட இதே மாதிரி வாய்ஸ் வெளிப்படையாவே வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் ராகுல் காந்தி காதுக்கு போனாலும் பாருங்க, நோ ரியாக்ஷன். இவங்க எல்லாம் சொன்னது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி அவரோட ஆதரவாளர்களே கொஞ்சம் அமுக்கம் கமுக்கமா இருந்திருக்காங்க. சரி ரைட், எதையா சொன்ன பண்ணுவாரு. இப்பதான் தலைவர் வெளியில இருந்துச்சு வந்திருக்காவுல. த வெயிட் இஸ் ஓவரு, இனிமே வரட்ட ஆரம்பிப்பபா. பேசுற ஒவ்வொருத்தன் சாருக்கு கீழையும் கன்னி வடிய வச்சு விட்டு அப்படியே கண்கொள்ளா காட்சியா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வச்சுக்கல. அதான் நாடாளுமன்றத்துல இவ்வளவு நாள் அவர் எது பேச சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டிலையும் குறிப்பா தமிழ்நாட்டுல அவரை பார்க்காத ஆளு இன்னைக்கு ஆளே கிடையாது. மீமு, த்ராலு, தலைஃபு, அப்பா அப்பா அப்பா, மொத்த ஊருக்கும் அவர் ஒத்த ராஜாவா மாறிட்டாருன்னு வச்சுக்க. அப்படி நாடாளுமன்றத்துல மனுஷன் என்னதான் பேசினாரு அப்படின்னு நம்மளும் போய் பார்த்தோம். அது நிக்க வச்சு சாட்டையால அடிச்சிருக்காப்ல. வலிக்காது, வெளியில வலி தெரியாது, எல்லாம் உள்காயம். இடிங்காயும் உள்ள ஓடிட்டு இருக்க அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு. தலைவரே, பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது. அவர் சொன்ன முத வார்த்தை, அதாவது இதுவரை இங்க இருந்தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இது ஒன்றியம். அதாவது இது வந்து பல மாநிலங்களோட கூட்டமைப்பு, இதை நீங்க ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம் சொன்னோம்ல. நாடாளுமன்றத்துல அவைகளுக்கு நடுவுல உட்காந்துட்டு மூஞ்சிக்கிட்டாரா சொல்லியிருக்காப்புல, தம்பி இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க பேச முடியாது. என்ன தெரியுமா நியாயமா நீங்க செய்யணும்? தம்பி உனக்கு என்ன தேவை அதை நான் பண்றேன், எனக்கு என்ன தேவை அதை நீங்க பண்ணுங்க. அதாவது ஒரு பரஸ்பர உதவி இருந்தா மட்டும்தான் நாடு பீஸ்ஃபுல்லா இருக்கு, நம்மளும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இது இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இது வந்து என்னோட ராஜாங்கம், இது வந்து 1947 பின்னாடிதான் இருக்கு, நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும், நீங்க எல்லாம் அடிமைகள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மாதிரி ஒரு அறிவாளி அகில உலகத்துல ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி முஞ்சிக்கிட்டார சொல்லி விட்டாப்ல. இதை கேட்டோன்னா அவங்க கொதிச்சதை பார்க்கணுமே. எப்படி நீங்க சொல்ல, அவர் சொல்லிட்டார் பொறுமையா நான் சொல்றத முதல்ல கேளு. இதுக்கே கொதிச்சா எப்படி, இன்னும் நிறைய பின்னாடி ஐட்டம் இருக்கு, அள்ளி எறிகிற வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவர் அடுத்த சொன்ன இன்னொரு ஐட்டம், உங்க வாழ்க்கையிலையும் சரி உங்க கட்சியோட வரலாறுலையும் சரி, த நெவர் எவர் கிவ் அப் பாய பத்தீங்களா, உங்களை மட்டும் உள்ளேயே விட மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க, துரத்தி துரத்தி அடிப்பாங்கடா.
எங்க நான் கேக்குறீங்க? தமிழ்நாட்டுலதா? இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை புடிச்சு தர தானே எடுத்துட்டு வரானுங்கப்பா. அப்படியா? உன் கனவு ஒரு நாளும் பலிக்காது. குடுகுடுப்பு காரணம் வச்சு நீ கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல அங்கேருந்து மலையாளத்திலேருந்து கூட்டி வந்து நம்பூத்திரியில வச்சு எதுவும் நடத்தினாலும் சரி, அதாவது நீ பழனிக்கு வாழ்க்கை அப்படி எடுத்தாலும் 10 paisaக்கு பிரயோஜனம் இல்லடா. உன்னால தமிழ்நாட்டுல உட்கார முடியாது. முருகனே அடிச்சு துரத்துவாரு. உன்னை அடிச்சா எங்க ஸ்டேட்டஸ் கசிஞ்சோம். உன்னை நீயே அடிச்சுக்கோ. சரியா அடிக்கல, நாங்க ஹெவியா அடிப்போம். அப்படின்ற மாதிரியே ராகுல் காந்தி உரிமை இருக்காப்புல. எனக்கு என்னமோ அவர் பேசுறதை பாக்குறப்ப இந்த RRR ட்ரெயின் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா இப்ப அவன் BGM எல்லாம் போட்டு வர வெளியில விட்டாயலா, நம்மளால அதை வந்து எஜ் ஆஃப் த சீட் உட்காந்தா வெறும் அந்த 1.5 நிமிஷம் பேச்சு எஜ் ஆஃப் த சீட் உட்காந்து ரிப்பீட் அடிச்சு எத்தனை தடவை தான் பாக்குறது. மனுஷன் தெல்ல தெளிவா பேசியிருக்காப்புல வரைக்கும். அதாவது ஒரு விஷயம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க, இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்னது தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களோட உரிமை அவங்களோட தனித்துவம் நிறையா இருக்கு. நீ நினைச்ச மாதிரியெல்லாம், சாரி நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் ஆள முடியாது. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழதான் பார்க்கணும். அதுதான் இந்தியா. அத்தனையும் கேள்வி கேட்டிருக்காப்புல பாருங்க, கேள்வி கேட்டவரை பதில் எப்பயுமே பதிலுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு. இல்லை இந்த தடவை ஏதோ கீழே சில்லறைய போட்டு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்கப்பா. மனுஷன் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதவங்ககிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பிடிச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் துபாக்கூறு. எதுக்காக சாத்தின்னு இவ்வளவு தூரம் தமிழ்நாட கேக்குறீங்க? ஏன்னா அவங்க இங்க என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உள்ள உட்காந்து அப்ப பாத்துக்கிட்டு தானே இருந்திருக்காங்க எல்லாரும். ஏ நம்ம எல்லாரும் கேட்போம்ல, நம்ம தமிழ்நாட்டுக்காக நாடாளுமன்றத்தில் நமக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ் வாய்ஸாகவும் ஒரு வாய்ஸ். ஆனால் இதில் ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா, மனுஷன் ஒரு வார்த்தை கூட தமிழில் பேசலை சார், அத்தனையும் இங்கிலீஷ். பாவம் எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ மண்டையை மண்டையை ஆட்டிக்கிட்டு அவைய பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. அதுதான் உண்மையிலே கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி பிரிச்சு மேஞ்சிருக்காப்புல அப்படியே அவன் எங்கெங்க உட்காந்து தானே அப்படியே ஐக்கியமாயிட்டாங்கன்னு வச்சிருக்க எதிர்க்கப்பட. அவர் போறதுக்கு அப்புறம் தான் எதிர்த்து வெளியில போயிருப்பாங்க. அவ்வளவு தூரம் இப்ப நீட்டை பத்தி கூட தமிழ்நாட்டோட ஒருமித்த குரலா நீட்டு இருந்துச்சு. எத்தனை தடவை வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? வெளியே ஜாவ் போ, வெளியே என்னால ஒத்துக்க முடியாது. பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ஓடி வந்தாலே இந்த 3 லாவை ஏத்துக்க முடியாதுன்ட்டு அவன் வந்தப்ப அடிச்சு துரத்திட்டு எலெக்ஷன் வந்தப்ப எடுத்து விடுறீங்களா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாருன்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கு நல்லதா இருக்கும். நம்ம எல்லாருமே பயங்கரமா அவருக்காக கீழே போய் டெய்லி கமெண்ட் பண்ணுவோம். ஆனா உண்மையில அவர் பேசுறப்ப இந்த தடவை நமக்கே ஒரு மாதிரி ஆச்சு. என்னமா பேசுற மனுஷன், இவரை போயிட்டு இத்தனை நாள ஓட்டிட்டு இருந்திருக்காங்களே. கடைசியில வெளியில போனப்ப ஏன் சார் இவ்வளவு ரிவிட் அடிச்சிருக்கீல, எதுக்கு இப்ப திடீர்னு இவ்வளவு ஆக்ரோஷமா கொந்தளிச்சீங்க அப்படின்னு கேட்டப்ப, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுக்கா ஏன் இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னப்ப ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் என்னைய பார்த்த தமிழனா தெரியலையா? நானும் தமிழன் தான், எனக்கு தமிழ்நாடு பிடிக்கும் யா. இன்பம் தந்த கண்ணீரோ யாரோ, ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்த மனுஷன். இப்ப அவர் கேட்டதுல பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து தோணுச்சுன்னா அதையும் நீங்க சொல்லலாம். சொல்லலாம், தப்பு கிடையாது. அவருக்கு தோணுனது அவர் பேசிட்டாரு, உங்களுக்கு தோணுனது நீங்க பேசணுமா இல்லையா பேசுங்க. மற்றபடி நமக்கு உண்மையே இந்த பேச்சை கேட்குற நல்லா ரெட்புல் குடிச்ச மாதிரி தம்பா தான் சார் இருக்கு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எதுக்காக ரெட்புல்லுன்னு சொன்னேன்னா, ஜல்லிக்கட்டுக்குள்ள மாடு நின்று விளையாடு பார்த்தீங்களா சென்ட்ரில், அந்த மாதிரி விளையாண்டு போயிருக்காப்புல. அதனால சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நன்றி.